ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, புதுசாக வந்து வாட்ச் வாங்கியிருக்கேன், ஸ்மார்ட் வாட்ச் வாங்கியிருக்கேன். அது அன்பாக்சிங் பண்ண போகிறேன். ஏற்கனவே நான் பிரிச்சுட்டேன் இது, ஏன்னா பிரிச்சு செக் பண்ணுறதுக்காகவே பிரித்தாச்சு. சரி ஓகே, அதனால் சும்மா இப்போதைக்கு வந்து ஏற்கனவே கிழிச்சிட்டேன், அதனால் இப்போதைக்கு வந்து உள்ளே இன்னும் ஓப்பன் பண்ணல. வாங்க அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம், அப்புறம் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன். இதாங்க வாட்சு. நாய்ஸ், இந்த கம்பெனி தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது அதுக்குள்ளே சார்ஜர் கேபிளும் கொடுத்துருக்காங்க. இதோ ஃபஸ்ட்டு நம்ம சார்ஜ் போடணும், ஏன்னா வந்து இன்னும் ஆன் ஆகலை, அதனால் ஃபஸ்ட்டு சார்ஜ் போடணும். இதுக்கு சார்ஜர் கேபிள் எப்படின்னா, இந்த இது மாதிரி மேக்னெட் மாதிரி வருங்க. இந்த பாருங்கள் ஒட்டிக்கிச்சு. இது நம்ம இந்த அதுக்கு டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க, அது நம்ம சார்ஜர் கேபிளில் கனெக்ட் பண்ணி இதை சார்ஜ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சார்ஜ் போடுவோம். சார்ஜ் ஏறிச்சுங்க, ஃபஸ்ட்டு முதல்ல ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணோன்னா டைம் கட்டுது, டைம் தப்பாக தான் இருக்குது, அதை நம்ம மாற்றி வைக்கணும். அப்புறம் என்னென்ன இருக்குது, ஸ்போர்ட் மோட் இருக்குது, ஹார்ட் பீட் இருக்குது, ப்ரீத் இருக்குது, அலாரம் இருக்குது, அப்புறம் மியூசிக் இருக்குது, அப்புறம் ஸ்டாப் வாட்ச் செட்டிங்ஸ் இருக்குது, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்ட் இருக்குங்க. இதில் பேட்ரி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு மேலே இருக்காட்டுது. இப்போ செட்டிங்ஸ் போவோம், அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். டயல் இருக்குது, டயலில் நம்ம கிளாக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி செட் பண்ணிக்கலாம் போல. இதில் இதில் இருக்கு, அடுத்து ஷெட்டவுன் இருக்கு, அபோட் இருக்கு. ஓ, இதான் பிரைட்னஸ்ங்க, நம்ம எதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். டிம்மிங், இது வெர்ஷன் 7ங்க. ஸ்போர்ட்ஸ் கார்ல எதுவும் இருக்கார்ல, நான் அப்போ தானே வாட்சியை நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நாய்ஸ் ஃபிட்னு ஒரு ஆப் இருக்குதுங்க. அந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ள இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தாங்க இருக்கும். உள்ளே ஓப்பன் பண்ணிட்டு இந்த இது மாதிரி வந்து கலர் ஃபிட் ப்ரோ 2 இருக்கும், இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னு காட்டுங்க. இதை ஓப்பன் பண்ணி செக் ஃபார் அப்டேட்ஸ் கொடுத்து எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாகவுமே எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைக்கணுங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டோன்னா வந்து நம்மளுக்கு வந்து எல்லா நம்மளுக்கு மொபைலில் வர நோட்டிஃபிகேஷன் கால்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து வாட்சில் காமிக்குங்க. அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் வந்து நம்ம வாட்சுக்கு
என்ன வால்பேப்பர் வைக்கிறதோ நம்ம செட் பண்ணிக்கலாங்க. இதில் இதாங்க வந்து ஃப்ரண்ட் பேஜு. இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா வந்து டிஸ்டன்ஸ் இருக்குங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து கலோரிஸ் இருக்குங்க, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து வாட்ச் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.